வணக்கங்க. நான் இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா வெந்தயக்கீரை ஃப்ரை செய்ய போறேன். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முன்னாடி இதுக்கு வந்து நான் வந்து வெந்தயக்கீரை எடுத்துக்கிட்டேன், ஒரு கட்டு பெரிய கட்டு எடுத்துக்கிட்டேன். இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி கழுவி அப்புறமா செய்யணும். ஏன்னா இதில் மண் இருக்கும். இன்னொன்று, சின்ன வெந்தயக்கீரை ரெண்டு இலை தான் வந்திருக்கும், அந்த வெந்தயக்கீரையில் செஞ்சோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அது கொஞ்சம் கசப்பாக கூட இருக்கும், இதில் கசப்பே இருக்காது. இதில் பருப்பு போட்டு செய்யலாம், பருப்பில் போட்டு செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். நான் இன்றைக்கி வந்து ஃப்ரை பண்ண போகிறேன், இதை கட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறேன். சின்ன சின்னதாக நம்ம தண்டு கீரை எப்படி கட் பண்ணுறோம் பாருங்கள், முளைக்கீரை அந்த மாதிரி கட் பண்ணி செஞ்சுக்கணும். இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இப்போ இதை அலசிக்கணும், நல்லா அலசிக்கணும். மண் இல்லாமல், இல்லைனா இதில் மண் இருக்கும். இந்த வெந்தயக்கீரை செய்யறதுக்கு என்னென்ன தேவைப்படும்னா, பச்சை மிளகா காரத்துக்கு வந்து பச்சை மிளகா தான், வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன், மூணு தக்காளி எடுத்துக்கிட்டேன் பெரிய சைஸு. மீ உங்களுக்கு வேணும்னா கடலப்பருப்பு போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு வந்து துவரம்பருப்பு போடுறேன். சில பேருக்கு கடலப்பருப்பு ஒத்துக்காதுல்ல, அப்படியாப்பட்டவங்களுக்கு துவரம்பருப்பு. நான் பெரும்பாலும் துவரம்பருப்பு தான் போட்டு செய்வேன். இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றணும். ஆயில் வந்து சூடு ஏறணும். ஆயில் வந்து சூடாயிடுச்சு, அதில் வந்து கடுகு சீரகம் போடணும். கடுகு பொரிஞ்சதும் துவரம்பருப்பு எடுத்து வச்சுருந்தாலும், 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்து வச்சுருந்தா அதை போட்டுக்கிறேன். அது கொஞ்சம் செவந்ததும் வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கணும். துவரம்பருப்பு கொஞ்சம் கலர் வந்ததும் வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கணும். இப்போ வந்து வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டையும் போடுறேன். வெங்காயமும் பச்சை மிளகாவும் கொஞ்சம் வதங்கணும். நல்லா வதங்கினதும் வெந்தயக்கீரையை போடணும். இப்போ வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டும் இந்த அளவுக்கு வதங்கி இருக்கணும். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கிறேன் கொஞ்சமாக. இப்போ கழுவி வச்சிருந்த கீரையை போடணும், வெந்தயக்கீரை. வெந்தயக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வெந்தயமே உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி கீரை கூட ரொம்ப நல்லது. உங்களுக்கு வெந்தயக்கீரை கிடைக்கிறப்ப இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதில் வந்து தண்ணிலாம் ஊற்ற தேவையில்லை. இந்த கீரையில் இருக்க தண்ணி, அப்புறம் தக்காளி போடுவாங்களா, அந்த தக்காளியில் இருக்க தண்ணி இதுவே போதும். இந்த கீரை வெந்துடும், தண்ணி தனியாக ஊற்றணும்னு தேவையே இல்லை. பாருங்கள், அவ்வளோ கீரை போட்டதுக்கு கம்மியாக வந்துச்சு, கொஞ்சமாக ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இதில் மஞ்சள்தூள், உப்பு, மஞ்சத்தூள், சால்ட்டு போட்டுக்கணும். சால்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நிறையா போட்டுறாதீங்க, பார்த்துட்டு போட்டுக்கலாம். கீரையில் வந்து கம்மியாக போட்டாவே வந்து உப்பு அதிகமாகிடும்.
அதெல்லாம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டில் எடுத்ததும் கொஞ்சம் கம்மியாக போட்டுருங்க. அப்புறம் அப்புறம் ஒரேடி டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் உப்பு போட்டுருங்க. இப்போ வந்து தக்காளி நறுக்கி வச்சிருந்தால அந்த தக்காளி இதில் போடுறேன். இப்போ இந்த தக்காளியில் இருக்க தண்ணி அந்த கீரையில் இருக்க தண்ணியை இந்த கீரை வெந்துடும். இப்போ மூடி போடணும். மூடி போட்டு அப்பப்போ திறந்து விட்டு கிண்டிவிட்டு இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். பாருங்கள் தண்ணி சுண்டிடுச்சு பாருங்கள். அதனால் இதில் தண்ணி ஊற்றவே தேவையில்லை. இந்த மாதிரி கீரை ஃப்ரை பண்ணுறப்ப எப்பொழுதுமே நம்மளுக்கு தண்ணியே ஊற்ற தேவையில்லை, கீரையில் இருக்க தண்ணியே போதும். இந்த வெந்தய கீரை நம்ம வீட்டிலேயே வெந்தய செடி வளர்க்குறதுக்கு வளர்க்கலாம், நம்மளே செஞ்சுக்கலாம். செடி எப்படி போடணும், என்ன பண்ணணும், விதை அந்த வெந்தய வெந்தயத்தை மண்ணில் கொஞ்சம் தூவிட்டு போட்டோம்னாவே ஒரு அஞ்சு நாளில் அந்த வெந்தய கீரை வந்துடும், முளைச்சி வந்துடும். முளைச்சி வந்ததும் அந்த ரெண்டு இலையாக இருக்கும்போது செய்கிறது தான் ரொம்ப நல்லது. இதை மாதிரி பெருசாக வந்து வந்தவருக்கு செஞ்சு இது கூட அவ்வளோவா இது பண்ணணும், உடம்புக்கு யூஸ் ஆகாது. அந்த ரெண்டு இலையாக இருக்கும்போது தான் சுகர் சுகர் இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ரெண்டு இலையாக இருக்கும்போது செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும். இதில் அந்த அளவுக்கு கசப்பு இருக்காது, ரெண்டு இலையாக இருக்கும்போது தான் ரொம்ப கசப்பாக இருக்கும். பாருங்க கீரை வெந்துடுச்சு. இது தக்காளி எதுக்கு போடுறேன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்குல்ல, அந்த கசப்புலாம் போகிறதுக்காக தக்காளி போடுறது. வெந்தய கீரை நம்ம சாம்பாருக்கு ரசத்துக்குலாம் சைடில் வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். டைரெக்டாக ரைஸில் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்